இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தமாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். தேவன் நம்மிடம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நாம் யோசித்து பார்க்கும்போது அது நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லாமல் இருக்கலாம். நம்மால் இது முடியுமா? நம் சம்பளத்தில் இது சாத்தியமா? இந்த வயதில் இது முடியுமா? நமக்கு இவ்வளவு திறமை இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகள் வந்து நம்மை குழப்பலாம். பெரும்பாலான நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை அளவுக்கு மீறி அலசி ஆராய்ந்து இறுதியில் குழம்பி போய்விடுகிறோம். ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லி தேவன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் என்று தேவன் சொல்லியதற்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். ஆனால் தேவனுடைய திட்டப்படி ஒரு உயரிய இடத்தை அடைய வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு தைரியமாக கீழ்ப்படிய வேண்டும். அது புரியவில்லை என்றாலும், நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை என்றாலும், நம்மால் முடியுமா, நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே என்றாலும், எதையுமே யோசிக்காமல் குருட்டுத்தனமாக விசுவாசத்துடன் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலியிடச் சொல்லி தேவன் சொல்லும்போது ஆபிரகாம் எதையுமே யோசிக்காமல் கீழ்ப்படிந்தான். இவ்வளவு வருடம் கழித்து தேவன் வாக்களித்து தந்த ஒரே குமாரனை பலியிடச் சொல்கிறாரே, எப்படி தேவன் அப்படி சொல்லுவார்? இவனை பலியிட்டு விட்டால் நம்முடைய சந்ததி எப்படி வானத்து நட்சத்திரங்களைப் போல பழுகும் என்று எதையுமே யோசிக்கவில்லை. அப்படியே விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தான். தேவன் அற்புதமாக ஈசாக்கை பலியிட போன அவனை தடுத்து ஆட்டுக்குட்டியை பலியிடச் சொன்னார். நம்மால் செய்ய முடிகிற, நம்ப முடிகிற காரியங்களை தேவன் சொல்கிறார் என்றால் அதற்கு கீழ்ப்படிய விசுவாசம் தேவையில்லை. ஆனால் நம்ப முடியாத, புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை தேவன் சொல்கிற போது அதற்கு கீழ்ப்படியதான் உண்மையில் விசுவாசம் தேவைப்படுகிறது. அப்படி நாம் கீழ்ப்படியும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று தேவன் உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் எங்களுக்கு நீங்கள் தந்த இந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த வெளிப்பாட்டிற்கு நன்றி ஏசப்பா. அப்பா, எதையுமே யோசிக்காமல் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அப்பா வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நீங்கள் எங்கள் கிட்டே பேசும்போது அது நம்ப முடிகிற விஷயமாக இருக்கும், செய்ய முடிகிற விஷயமாக இருக்கா. எதையுமே யோசிக்காமல் அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்படியே குருட்டுத்தனமாக கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஏசப்பா. எங்களுடைய சுய புத்தியை சாராமல் நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கிற உண்மையை நாங்கள் அப்படியே நம்பணும்ப்பா. நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறதான் உண்மை ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் நாங்கள் நினைக்கிறது அப்பா, அந்த நினைவுகள் எல்லாம் உண்மையாக இருக்க போவதில்லை ஏசப்பா. எங்கள் நினைவுகள் வேறு, உம்முடைய நினைவுகள் வேறுப்பா. இன்னும் ஃப்யூச்சரில் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதையும் நீங்கள் நினைத்து எங்களுக்கு நன்மையானதை செய்ய நீங்கள் முடிவெடுப்பீங்க ஏசப்பா. ஆமென். இந்த அறிவுக்கு அது எட்டாததாக இருக்கலாம் ஏசப்பா, ஆனால் எங்களுக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமென். நீங்கள் எங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏசப்பா அப்படியே கீழ்ப்படுகிற அப்பா, இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற பலனை தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒரு மனிதனின், ஒரே மனிதனின் கீழ்ப்படியாமையினால் வந்த அத்தனை பாவ விளைவுகள், சாபங்கள் அத்தனையும் அப்பா, ஒரே மனிதன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் நீங்கள் சகலத்தையும் மாற்றிட்டீங்க ஏசப்பா. ஆமீன். அதே கீழ்ப்படிதல் எங்ககிட்டையும் இருக்கணும்ப்பா. ஆமீன். உமக்கு பிடித்தமான இந்த கீழ்ப்படிதலினால் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு உயரிய இடத்தில் வைத்திருக்கீங்கப்பா. ஆமீன். சகல ஜனங்களையும் மீட்டு ரட்சித்து நீதிமானாக்கி அப்பா, நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக செய்த காரியங்கள் எவ்வளவு பெரியவை அப்பா, எவ்வளவு விலையேற பெற்றவைப்பா. ஆமீன். நாங்கள் அதை அசட்டையாக என்னலை ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே.
அப்பா எங்கள் கூட நீங்கள் இருந்து அப்பா நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களை தப்பு வைக்கிறீங்க. இப்போ உங்களை சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அப்பா நாங்கள் ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நீங்கள் தரித்திரானீங்க. நாங்கள் அவமானப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா அவமானங்களையும் நீங்கள் சுமந்துக்கிட்டீங்க இயேசப்பா. நாங்கள் அசட்டை பண்ணப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டீங்க இயேசப்பா. ஆமென். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் இயேசப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேலே வந்துச்சுப்பா. ஆமென். ஸ்தோத்ர இயேசப்பா. உங்கள் கீழ்ப்படிதலினால் அப்பா எங்களுக்கு கிடைத்த நன்மைகள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரை விலையேற பெற்றவைப்பா. ஆமென். உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க இயேசப்பா. உங்களுடைய சாயலாக எங்களை படைச்சிருக்கீங்க இயேசப்பா. எங்களுக்கும் இருதயத்தில் தேவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அப்பா அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. நன்றி ஆண்டவர். எங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்குறோம் இயேசப்பா. எங்கள் இருதய எண்ணங்கள் போல் அல்லாமல் நீங்கள் எங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் போல் இயேசப்பா எங்களை நடப்பியுங்க இயேசப்பா. எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்க மாதிரி நாங்கள் என்ன பேசணும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லித்தாங்கப்பா. உமக்கு விருப்பமான காரியங்களை எங்களை செய்ய வைங்க இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களோடு இருக்கிற உணர்வு எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமென். எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் இயேசுவே அப்படின்னு உங்களுடைய நாமத்தை கூப்பிட தக்க அப்பா ஸ்தோத்திர இயேசப்பா. எங்களுக்கு அறிவை கொடுங்கப்பா. ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. அம்மா ஐயா அச்சச்சோ எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் இயேசுவே 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 என்று உம்முடைய நாமத்தை கூப்பிடத்தக்க ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க இயேசப்பா. இந்த நாமத்தின் வல்லமை அப்பா அந்த நாமத்தை கூப்பிடும்போது அப்பா அதில் இருக்கிற வல்லமை நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் செய்தா எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த அத்தனை வெற்றிகளையும் நீங்கள் அந்த நாமத்தில் வச்சுருக்கீங்க இயேசப்பா. அந்த நாமத்தை கூப்பிடும்போது அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்குதுப்பா. எங்களுக்கு ஜெயத்தை தருதுப்பா. ஆபத்திலிருந்து எங்களை தப்ப வைக்குதுப்பா. ஆமென். எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை தூக்கி எடுக்குதுப்பா. எங்களை தாங்குதுப்பா. அப்பா அந்த விலையேற பெற்ற நாமத்தை அப்பா ஸ்தோத்திர இயேசப்பா. எல்லா பிரச்சனைகளையும் மத்தியிலும் நாங்கள் உபயோகிக்க எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க இயேசப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா இந்த இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் நோய் விபத்து மந்திரம் சாபம் பாவம் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.